தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை பெய்தது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நொய்யல் ஆற்று குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் மற்றும் சாக்கடை நீர் புகுந்ததால் அதனை வெளியேற்றும் பணிகளில் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமாக மழை பெய்தது. இதனால் மலைப்பகுதியில் குளுமையான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், ஆத்தூர், திருச்செந்தூர், சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. கழுகுமலை, கயத்தார் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் நகர்ப்பகுதி, ஆட்சியர் அலுவலகம், அதியமான்கோட்டை, நல்லம்பள்ளி, குண்டல்பட்டி, கடத்தூர், மொரப்பூர், அரூர், நரிப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரவிலும் மிதமான மழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வில்லிப்பத்திரி, பாலவனத்தம், சத்துரெட்டியப்பட்டி, பாண்டியன் நகர், கருப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி, பூலாம்பட்டி, சித்தூர், கொங்கனாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. எடப்பாடி பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். நரப் நகர்ப்பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து பெருக்கெடுத்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. கிராமப்பகுதிகளில் நெல் நாற்று நடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மழையையும் பொருட்படுத்தாது நாற்றுகளை நடும் பணியில் பெண்கள் ஈடுபட்டனர். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை